தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். ஆண்களுக்கு வந்து வலது கை, பெண்களுக்கு வந்து இடது கை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. அது எதனால சார்? இதுதான் அவங்க சம்பாதிக்கூடிய இருக்கு. ஆனா ஈர்ப்பாக வந்து பாரு, இது ஒரு ஆன்மீக சுச்சமே இருக்கு. பொதுவாகவே கரும்புலியானது ஆகாத புரியும் சொல்லுவோம். அது ஆகாது. ஆகாது. அந்த கரும்புலி வந்து பார்த்தீங்கன்னா ஈர்ப்பாக ஒரு கை அமைப்புலபடி அந்த கருப்புலி வந்துட்டா அவங்களுக்கு தீராத நோய்கள் வரும். இந்த குறியானது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த பிரமுகர்கள் கிட்ட இந்த குறி கண்டிப்பாக இருக்கும். ஏழு வகையான குறியில் இந்த ஒரு குறியானது பெரிய புள்ளியான டாக்டர் கலைஞர் அவர்கிட்ட இந்த மகுட குறியானது இருக்கு. என்னங்க வட்டரா இல்லைங்க சொல்லுங்க சார், இது என்ன சார் இருக்கேன் கையில்? அவருடைய கை வந்து வைசிக்கு. அதை வந்து பார்த்தா அண்ணனை வந்து அவங்க ரொம்ப பிடிக்கும். பெரியவங்க பார்த்து நிச்சயம் வரக்கூடிய திருமணம் வந்து குறைவு. குறைவா? பார்த்தா லவ் மேரேஜ் அறியக்கூடிய ஏதோ 90s கிட்ஸுக்கு திருமணம் நடந்தா போதும் சார். ஆன்மீகம் கிளிட்ஸ் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைரேகை ஜோதிடர் ராஜேஷ்குமார் நமக்காக தஞ்சையிலேருந்து வந்திருக்காரு. ஸோ நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. முதல் கேள்வி வந்து எப்படின்னா, ஒரு நார்மல் ஜாதகத்தை பார்த்து தான் வந்து ஜோஷியம் அதெல்லாம் வந்து ஆரம்பிப்போம். ஸோ அதுலேருந்து இப்போ நம்ம கைரேகை பார்த்து பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் என்பது சித்தர்கள் பற்றி தெரியுமா உங்களுக்கு? அதை 18 சித்தர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த 18 சித்தர்களுடைய வகையில் வந்து பார்த்தா அதை பிரித்து நிறைய பேர் வந்து சித்தர்களாக வந்திருக்காங்க. அவங்க நாங்கள் ஞானின்னு சொல்லுவோம், சித்தர்னு சொல்லுவோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலத்துக்கு நிர்ணயப்படி கோள்கள் சொல்லுவாங்க. அந்த கோள்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வானமண்டலத்தில் இருந்து நமக்கு கதிர்வீச்சு மூலமாக ஒவ்வொரு பிள்ளிகள் சொல்லுவாங்க, கோள்கள் என்று புள்ளி சொல்லுவாங்க. அந்த புள்ளி என்பது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்தில் இந்த நேரத்தில் இந்த டைமில் வந்து ஒரு சிசு பிறக்குது அப்படின்னா அது காலக்கணிதம் சொல்லுவாங்க. அது வந்து ஏட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரகசியமாக எழுதி வச்சிருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் எழுதி வச்ச ரகசியங்களை அவங்க பின்பற்றின பாணி சம்மந்தப்பட்டவங்க இந்த நவீன காலத்துக்கும் பிற்கால வரக்கூடிய நவீன காலம், அதாவது அவங்க காலத்து நவீன காலம் இல்லை, பிற்கால வரக்கூடிய நவீன காலத்துக்கு ஏற்றா போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமஸ்கிருதத்திலேருந்து மாற்றி அமைச்சு நமக்கு வந்து நேரம் காலங்கள் அதுக்கிற வந்து இதெல்லாம் வந்து போனால் நம்ம மக்களுக்கு புரிகிற மாரி வந்து போனால் அந்த டைம் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது சூரிய உதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சமய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சூரிய உதயத்தை மாற்றி அந்த பார்த்தா ஆங்கில தேதி இப்படி வந்து பார்த்தா நேரம் அப்புறம் 12 மணி இப்படின்னு மாற்றி நமக்கு அந்த சமதாக மாற்றிருக்கோம். அதனால கன்ஃபியூஷன் வரும், அது சில ஜாதகத்தில் கன்ஃபியூஷன் வரும் உங்களுக்கு வந்து போனால் எந்த டைமில் கரெக்டாக அந்த டைம் நம்ம இருக்க முடியாது. ஆனால் கைரேகை என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதன் பிறக்க போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பாடலே பாடி வச்சுருக்காங்க. பூமி உதித்த மாந்தர் புகழ்கின்ற கைரேகை கேரி, கையிலே ஓடும் ரேகை காரியம் மற்றதென்று கருதியே இருக்க வேண்டாம், கணக்கறிந்த பிரம்மன் விதி தலையில் இருக்குதுன்று தவறதாய் உரைக்கை கேட்பீர். தலைவிதி அதாவது நம்ம கையில இல்லை, அப்போ அந்த தலைவிதி எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கையில் உண்டு, கையில் இருக்குது. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து 9 கைப்படி தான் வாழ்க்கை அமையும் என்பது சித்தருடைய வாக்கு. ஓ, அண்ட் அதே மாதிரி இப்போது கைரேகை ஜோஷியம் பார்க்கும்போது வந்து ஆண்களுக்கு வந்து ரைட் ஹேண்டு, பெண்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை மாற்றி சொல்கிறேன், கரெக்டாக தானே சொல்கிறேன்? கரெக்டாக சொல்லி. அதான், ஆண்களுக்கு வந்து வலது கை, பெண்களுக்கு வந்து இடது கை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. அது எதனால சார் அந்த ஆண் பெண்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க சம்பாதிக்கூடிய டிக்கு. ஓ, ஆச்சுங்களா? ஆனால் ஈர்ப்பாக வந்து பார்த்தா இது ஒரு ஆன்மீக சுச்சமே இருக்குது. ம், சிவசக்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமைப்பு பெற்றக்கூடிய நம்ம வந்து பாதிக்கு என்னன்னா ஒரு பகுதியை வந்து சொல்லக்கூடிய வந்து இடது பாகத்தை வந்து சிவன் கொடுத்தனால ஆண்களுக்கு முன்கை வந்து ஓங்கி நிற்கும். அப்ப வலு எங்க இருக்கு? பெண்களுக்கு வலு எங்க இருக்கு? லெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஈர்ப்பாகவே ரெண்டு கையுமே பார்க்கும். ஓ, ஓகே ஓகே. ஆச்சுங்களா? ஏன்னா ஏன் ரெண்டு கையும் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கை நம்ம உடம்புல தானே இருக்குது. அப்போது எனக்கு அதிர்ஷ்டம் வருது,
இன்றைக்கி எனக்கு வந்து பணம் கரெக்டாக ஒரு 10 மணிக்கு எனக்கு வந்து பணம் பெரிய புதையல் கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த புதையல் வந்து நான் ஒரு கை வச்சு நிறுத்த முடியுமா? அப்போதைக்கு இந்த கை வேணும்ல, அப்புறம் ரெண்டு கை வச்சுருந்தா தான் புதையல் எடுக்க முடியும். அப்போ நன்மைக்கு வர மட்டும் ஒரு கை பார்க்கணும், தீமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா கை பார்க்கணும், வித்தியாசம் கிடையாதுமா? அப்போ இயல்பாக வந்து இப்போ ஆணாக தான் சரி பெண்ணாக தான் சரி ரெட்டை கை பார்த்தா தான் ஒரு சிறந்த பலன் அவங்களுக்கு. ரெண்டு கையுமே வந்து பார்க்கணுமா? உண்டு. ஓகே. அண்ட் அதே மாதிரி அந்த கை ரேகைகளில் வந்து மச்சங்கள் இருந்தால் அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது வந்து இப்போ அந்த எப்படி 9 கைகளுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கிறதோ அதேமாரி ஒரு ஆகாத குறிய அல்ல, மொத்தம் 11 வகையான குறிகள் இருக்குது. ஓ அஞ்சுங்களா, கரும்புள்ளி செண்புள்ளி கருணாகம் செண்ணாகம் தீயோடு சங்கிலி திருவோட்டு உடுக்கையும் வட்டமும் வளையும் கழித்தரும் பெருக்கரும் கெட்டதுக்குரியது 11 சொல்லி வச்சுருக்காங்க அஞ்சுங்களா. அப்போ நீங்கள் ஒரு புள்ளியை மட்டும் வச்சு ஒருத்தரை நீண்டிக்க முடியாது. அப்போ இந்த 11 குறியிலும் எந்த ஸ்தானத்தில் வந்து அமைஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்தபடி அவனுடைய வாழ்க்கை ஏற்றம் இறக்கம் காணக்கூடிய ஒரு வாய்ப்புனே இருக்குது. பொதுவாகவே கரும்புள்ளியானது ஆகாத குறின்னு சொல்லுவோம். அது ஆகாது? ஆகாது. ஓ ஓகே ஓகேங்களா. அந்த கரும்புளி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கை அமைப்பில் படி அந்த கரும்புளி விழுந்துட்டா அவங்களுக்கு தீராத நோய்கள் வரும். அது எந்த ஸ்தானத்தில் இருக்குது? இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா கரும்புள்ளி சந்திரமேட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க. ஒன்று ஜாதகர் இருப்பார், என்ன தந்தை இது தாய், ஏன்னா சந்திரன் என்பது தாய். அப்போ தாய் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் சீராக ஒத்து வராது. அப்போ இவருடைய ஜாதகப்படி தாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார வகையில் சில உடல் சார்ந்த பிரச்சனைகள், அதிலேயே வந்து பார்த்தா உடுக்கை கரும்புள்ளியோட உடுக்கைக்குறி சேர்ந்து இருந்துச்சுன்னா தாய்க்கு மரணத்தை ஒப்பான சம்பவம் ஏற்படும். உடுக்கைக்குறின்னா அது எப்படி இருக்கும்? சிவனுடைய உடுக்கை. உடுக்கை உடுக்கை வந்து நம்ம நினச்சாவே சிவன் தான் நம்ம கணக்கு வருவோம், அவர் கையில் வந்து பார்த்தா நாடா இருந்தீங்களா, அதுதான் உடுக்கைக்குறி. அந்த உடுக்கைக்குறியானது கரும்புளியோட சேர்ந்து இருந்தா தாய்க்கு ஆபத்து. தாய்க்கு ஆபத்து சரிங்களா. அந்த உடுக்கைக்குறியை மட்டும் தனியாக இருந்தா தாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணம் அவங்களுக்கு ஒத்து வரும் சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி இப்போ திருமணங்களுக்கு மோஸ்டாக வந்து ஜாதகம் பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சில பேருக்கு மேபி அந்த ஜாதகம் அந்த டைம்லாம் மிஸ் பண்ணனால இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு கைரேகை பொருத்தம் பார்த்து வந்து திருமணங்களுக்கு பண்ணுவாங்களா பண்ணலாமா? இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா மெயினாக வந்து பணம் இந்த கேள்விக்கு அதிகமாக வந்து பணம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை நான் கட்டத்திருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு சுக்கரன் ஆதிக்கத்துப்புறம் வரக்கூடிய வாய்ப்பினை இருக்குது. இப்போ நம்ம கட்டத்தை பார்த்தாவே என்ன செய்வோம், 7 இடம் நல்லா இருக்கும் வலுப்பட்டு இருக்கணும், சுக்கரம் எந்த இடத்துல இருந்தால் அமைப்பில் இருந்தால் அந்த சம்மந்தப்பட்ட ஒரு பெண் துணையாவ அப்படின்ட்டு சீக்கிரம் சொல்லிடுவோம். இதே கைது அமைப்பை வச்சு பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த களத்தர மேடு சொல்லக்கூடிய மேடு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மேடு, இதுதான் அந்த ரேகையுடைய அமைப்பு இருக்கு. இந்த களத்த ரேகையும் சுக்கரமேட்டையும் வந்து பார்த்தா வாட்ச் பண்ணணும். யாரு? ஆண்களுக்கு. ஆண்களுக்கு ஓகே ஓகே. இதே பெண்களுக்கு வருவோம், அதே கலத்தர் ரேகை வந்து பார்த்தா அடித்தளம், அதாவது கையிலிருந்து கீழ்ப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரேகை கலத்தர் ரேகைன்னு சொல்லுவோம். அந்த ரேகை மெயினாக வந்து பார்க்கணும். அதில் வந்து சங்கிலி நான் சொன்ன ஆகாத குறி சொல்லக்கூடிய சங்கிலி தொடர்பு குறிகள் இருக்கக்கூடாது. கரும்புள்ளி நீங்க சொன்னீங்களா, கரும்புளி அந்த கரும்புளி இருக்கக்கூடாது, உடுக்கைக்குறி இருக்கக்கூடாது, அக்கறை வந்து கருணாக இருக்கக்கூடாது, சென்னாக இருக்கக்கூடாது. இன்னுமே அமைப்புகள் இருந்தால் தோஷம் தரக்கூடிய காலங்கள். ஏன் அக்கறை வந்து பண்ணா பெண்களுக்கு வந்து பண்ண ஜாதகத்துல வந்து பண்ணா செவ்வாய் ஆதிக்கம் மங்களகாரகன் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு கணவன் எப்படி வரணும் அப்படின்னா செவ்வாயுடைய நிலையை வச்சு சொல்லுவாங்க அஞ்சுங்களா. அப்போ அந்த செவ்வாய் வந்து போனால் திருவாதி நட்சத்திரத்திலையோ அல்லது வந்து மூல நட்சத்திரத்திலையோ, புரியுதுங்கண்ணா? அதுக்காக தான் வந்து இந்த செவ்வாயோடைய பார்வைன்னு சொல்லக்கூடிய வந்து ஆகாத இடம் சொல்லக்கூடிய இடத்துலையே வந்து பார்க்கக்கூடாது. இந்த செவ்வாய் வந்து அவங்க நட்பில்லாத பகைக்கரங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஜாதகத்தில் ஒரு வாய்ப்பினை இருக்குது. அதேமாரி கையில் அமைப்பு ஜாதக அமைப்பு இப்படி இருக்கோ அதேமாரி வந்து இப்போ இந்தமாரி ஆகாத குறிகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகும்போது கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து செவ்வாய் மீது சொல்லக்கூடிய மேல் செவ்வாய் மீது வந்து பணம் பலம் குறையும். இந்த பெண்ணுக்கு இந்த ஆண் துணை நல்லா இருக்குமா, இந்த பெண்ணுக்கு இந்த ஆண் துணை நல்லா இருக்குமான்னு ரெண்டு பேருடைய ஜாதகம் எப்படி வச்சு பார்க்குறாங்களோ அதேமாரி கை அமைப்பும் ரெண்டு பேர்த்துடைய கை வச்சு நம்ம பலன் ஈஸியாக எடுத்துடலாம். வெறும் ஜாதகம் மட்டும் பார்த்து கைரேகை எதுவும் பார்க்காம இருந்தால் ஏதாவது பொருத்தம் இல்லாமல் இருக்குமா, அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கா?
இப்போ சில பேருக்கு ஜாதகம் இருக்கும், சில பேர் ஜாதகம் இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம்? இல்லாதவர்கள் வந்து கைரேகை, இது வந்து பொதுவாக ஜாதகம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் கைரேகையும் சேர்த்து பாரம் பார்த்தா தான் அது சுகமாக முடியும், ஒரு பலன் இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் அதே மாதிரி வந்து இப்போது கைரேகைகள் பார்த்தே வந்து ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ குழந்தைகள் பிறக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, அது நிஜமாகவே உண்டா? அது சில பேருக்கு நல்லபடியாக வந்திருக்கும், சில பேருக்கு அதில் வெட்டு விழுக்கும், அதாவது சந்தர்ப்பம் ரீதியாக சில ரேகைகள் வெட்டி விழுக்கும். அது வந்து சின்ன மெல்லிய ரேகையாக தான் இருக்கும். அந்த ரேகை வந்து வெட்டி விழுக்க போகும்போது என்ன கேட்டிங்கன்னா, அந்த பிறக்கக்கூடிய முதல் குழந்தை அது வந்து பார்த்திங்கன்னா கருவை தங்கமாக தங்காதா அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். இல்லை ரெட்டையர்களா அப்படின்னு அதுலேயும் தெரியும் வச்சுக்கலாம். இப்படி பல வகை இருக்கு, அதுலேயும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆண் பெண்ணுங்கிறது கண்டுபிடிக்க முடியுமா இருக்கிறீங்களா? அது வந்து இப்போனா பரமேஸ்வரனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஓகே ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக வந்து சொன்னீங்க கைரேகைகள் பற்றி. ஸோ நீங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் நான் என்னோட கைரேகையை பார்த்து பலன் கேட்டுக்கலாம் எப்படி? ஸோ நான் வந்து இப்போ கேட்க போகிறேன். ஓகே, இப்போ ரெண்டு கையிலையும் வந்து அவர் ஜோஷியம் பார்த்துட்டாரு, மார்க்கில் ஏதோ பண்ணி வச்சிருக்காரு என்னன்னு கேட்டு தெரிஞ்சப்போம் சொல்லுங்க சார், என்ன சார் இருக்கேன் கையில்? இப்போ நான் 9 வயதான கைகள் சொன்னீங்கன்னா அதில் வந்து உங்களுடைய கை வந்து வைசிகை. வைசிகை, இந்த வைசிகை சம்மந்தப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இப்போ தொழில்நுட்பத்தை ஆளக்கூடியவங்க. இந்த வைசிகை அம்சப்பட்டவங்க வந்து இப்போ இயல்பாகவே மகாலட்சுமி அனுகிரகம் பெற்றவங்க. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்களை நேசிக்கிறவங்க வச்சுங்களா. அதில் வந்து இப்போனா அண்ணனை வந்து அவங்க ரொம்ப பிடிக்கும். கேட்டுக்கோ கேட்டு. ஓ, அப்போ அவ தான் அண்ணனா? இல்லை இல்லை, சொந்த அண்ணன்ல அண்ணன் மாதிரி வச்சுங்களா. அண்ணனுக்கோசம் அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவங்க. ஆக மெயினாக தொழில்நுட்பம் வச்சுங்களா. அதுக்கப்புறம் வந்து வியாபாரம் நுடுக்கத்துக்கு அவங்க ஆளக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ இயல்பாக ஒருத்தரவங்கிட்ட வந்து யோசனை கேட்குறேன்னு வச்சுங்க, நான் இது செய்ய போகிறேன் என்ன பண்ணலாம், ஒன்று உங்ககிட்ட கேட்கலாம், இல்லைன்னா அவங்க பேசுகிற இடத்துக்கு நீங்கள் போகலாம் அப்படி வச்சுருங்க. இப்போ இருப்பா யாருமே உங்ககிட்ட வந்து நேரடியாக வந்து நான் அதை செய்ய போகிறேன் இது செய்ய போகிறேன் யாரும் கேட்க மாட்டாங்க, பொதுவாகவே அப்படி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த தச்சராக அந்த பகுதிக்கு போகும்போது தொழில் ரீதியாக ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்கன்னா டக்குன்னு உங்கள் மனசு என்னாகும், இவங்க இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே, இந்த தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும், அதுக்கு இவ்வளோ முதலீடு போட்டால் நல்லாயிருக்கும், இவ்வளோ முதலீடு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே ஒரு கெஸ் பண்ணிக்கங்க. பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக நான் இருப்பேன். ஓகே, கரெக்டாக கரெக்டாக நான் இதுக்கு ஐடியா சொன்னதில்லை சார், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். ட்ரை பண்ணுங்க, நீங்கள் ட்ரை ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணினா இனிமேல் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக அது வெற்றி கிடையாது. அடுத்ததாக ஆகாத குறிய சொல்லக்கூடிய கருநாகம் சொல்லக்கூடிய சர்ப்பம் உங்கள் கையில் இருக்கு. என் கையிலையா சார்? அது கரெக்டாக கங்கணமேடு சொல்லக்கூடிய இந்த அடிப்பாகம். என் கையை பாருங்கள், இந்த அடிப்பாகத்தில் மேல் நோக்கி ஒரு வந்து பாருன்னா சர்ப்பம் நல்லா பாருங்க, உன்னி பருக்கும் பாருங்க, இதுவா இருக்குங்க, அதுதான் சர்ப்பம். இந்த குறி இருந்தால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, குடும்பம் வாழ்க்கை வந்து பாருன்னா கொஞ்சம் பிரச்சனைகளான ஒரு வாய்ப்பு இருக்கும். ரெண்டாக வந்து பாருன்னா விருப்ப திருமணம் தான் உங்களுக்கு. விருப்பம் திருமணம், எனக்கு விருப்பமான திருமணம் தானே நடக்கும்? உங்களுக்கு விருப்பமான திருமணம், எனக்கு விருப்பமான திருமணம் தானே. அதுக்கு பெரியவங்க பார்த்து நிச்சயம் வரக்கூடிய திருமணம் வந்து குறைவு. குறைவா? இதுக்காக வந்து பாருங்க லவ் மேரேஜ் அடையக்கூடிய ஏதோ 90s கிட்ஸுக்கு திருமணம் நடந்தா போதும் சார், லவ் மேரேஜ் தான் அமையும் சூழ்நிலை இருக்கு. என்னோட நான் இது வரைக்கும் ஜோஷியம் பார்த்ததில்லை, எனக்கு வந்து கைரேகை ஜோஷியம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ எனக்கு வந்து அழகாக கைரேகை ஜோஷியம் வந்து சொன்னாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ கடைசி ஒரு கேள்வியோடு நம்ம நிறைவுப்படுத்திக்கலாம். இந்த சூரிய ரேகை புத்தி ரேகை அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க சார், அப்படின்னா வந்து என்ன சார்? இந்த குறியானது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த பிரமுகர்கள் கிட்ட இந்த குறி கண்டிப்பாக இருக்கும். இந்த குறி 7 வகையான குறியில் இந்த ஒரு குறியானது மாண்டு போன நம்மளுடைய பிறமுகர் சொல்லக்கூடிய பெரிய புள்ளியான டாக்டர் கலைஞர் அவர்கிட்ட இந்த மகுடக்குறியானது இருந்தது. ஓ, பார்த்தீங்களா, அவங்களுடைய ஜென்ரேஷன் வந்து பானா மண்டலங்கள் ஆளக்கூடிய பவர் அவங்க வம்சத்துக்கே உண்டு. அவங்க வம்சத்துக்கே வந்து இருக்கு. என்னடா ரகசியத்தை ஓப்பனாக சொல்கிறாங்க, இது வந்து பெரும்பாலும்
அரசியல் சம்மந்தப்பட்ட நோக்கம் உள்ளவங்களுக்கு இந்த அமைப்பு நல்லா இருக்கும் என்பது விதிக்கப்படுகிறது. இந்த மாண்டுபான டாக்டர் ஐயா கலைஞர் அவர்களுக்கு நிச்சயம் இந்த குறியானது இருந்துச்சு. அதனால தான் ஒரு தடவையில் பல தடவை அவரை ஆட்சி புரிந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு எல்லாம் வழிகாட்டக்கூடிய நபராக திகழ்ந்தார். ஸோ ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிங்க. எங்களுக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. ஆன்மீகம் கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாரும் வந்து இதை பார்த்து பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நன்றி. தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள்.